வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 203. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் ஹாஸ்பிட்டல் அட் ஐசியு. அகில அம்மா ஆதிக்கிட்ட பேசிட்டு இருந்து வெளியே போக போகிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆதி அகில அம்மா கையை பிடிச்சிட்ருக்காரு. அகில அம்மா சந்தோஷமாக ஆதி பக்கத்தில் உட்காந்து, ஆதி உனக்கு ஒன்றும் இல்லையில்ல, ஆதி மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. அகில அம்மா ஆதி தலையில் கை வைக்கிறாங்க. ஆதி ஒரு ஃபேஸில் இருக்க ஆக்சிஜன் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண போகிறாரு. அதை பார்த்து அகில அம்மா எடுத்து விடுறாங்க. ஆதி லோ வாய்ஸில், மா. அகில அம்மா கண்ணீரோட ஆதி தலையை தடவி கொடுக்குறாங்க. ஆதி, மா பார்வதி எங்கம்மா? அகிலாம்மா தயங்குறாங்க. ஆதி, சொல்லுங்கம்மா பார்வதி எங்க? அகிலா, பார்வதி பக்கத்தில் இருக்க வார்டில் இருக்க, ஆதி மயக்கத்தில் இருக்கா. ஆதி உடனே எழுந்திருக்க போகிறார், ஆனால் அவரால் முடியல. அகிலா, ஆதி என்ன பண்ணுற, எழுந்திருக்காத படு. ஆதி, மா நான் பார்வதி பார்க்கணுமா? அகிலா, உன்னால் இப்போ போக முடியாது, ஆதி கையில் ட்ரிப்ஸ் ஏறுது. ஆதி, மா அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நான் பார்வதி பார்க்கணுமா? அகிலா, அடம் பிடிக்காத, சொன்னால் கேளு. ஆதி, இல்லைம்மா எனக்கு உடனே பார்வதி பார்க்கணும்னு கையில் இருக்க ட்ரிப்ஸை பிடுங்க போகிறாரு. அப்போ ஸ்டாப் இட் ஆதின் வாய்ஸ் கேட்குது. அகிலாமா ஆதி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அர்ஜுனன் ஒரு நர்ஸ் நிற்கிறாங்க. அர்ஜுன், வாட் இஸ் திஸ் ஆதி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் அவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டடிஷன்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் இன்னும் முழுசாக சரியாகலை, கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆதி, டாக்டர் ப்ளீஸ், நான் என் ஒய்ஃபை பார்க்க போகணும், அவள் எனக்கு இப்படி ஆனதில் ரொம்ப துடிச்சு போயிருப்பா. அர்ஜுன், லிசன் ஆதி, உங்களால் இப்போ எழுந்து நிற்க முடியாது, ஸ்டமக்கில் ஸ்டிச் போட்டிருக்கு, அப்புறம் ப்ளீட் ஆக சான்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ளட் டெஸ்ட் இருக்கணும். ஆதி, டாக்டர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் என் ஒய்ஃபை. அர்ஜுன், ஆதி ஜஸ்ட் ரிலாக்ஸ், நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகாதீங்க, அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, இப்போ என்ன நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும், அவ்வளோதானே? ஆதி முன்ன தலையாடுறாரு. அர்ஜுன், ஓகே அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. ஆதி, ம், அகிலா, அர்ஜுன் என்ன பண்ண போகிறப்பா? அர்ஜுன், இறங்கம்மா வரேன். அர்ஜுன் வெளியே போகிறாரு. அர்ஜுன், நர்ஸ் நீங்கள் வார்ட் பாயை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க பர்சன் பார்வதி இந்த ரூமுக்கு சிப் பண்ணுங்கள். நர்ஸ், ஓகே டாக்டர். ஷாம், டாக்டர் பார்வதி இருக்கு, இங்கே சிப் பண்ண போகிறீங்க? அர்ஜுன், அது ஆதி கான்சியஸ் வந்துடுச்சு, பார்வதி பார்க்கணும்னு சொல்கிறாரு, ட்ரிப்ஸ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அவரை கிளைம்ப் பண்ண முடியல, அதான் பார்வதி அவரோட ரூமுக்கு சிப் பண்ணுறோம். ஷாம், ஆதி கொன்னு இல்லை, அவன் நல்லா பேசுகிறானா? அர்ஜுன், நீங்கள் போய் பாருங்கள். எல்லோரும் வேகமாக உள்ளே போகிறாங்க. ஆதி பெட்டில் படுத்துட்ருக்காரு. அகிலாமல் ஆதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஷாம், டே ஆதி இப்போ எப்படிட்டா இருக்குது? உனக்கு ஒன்றுன்னு உடனே உயிரே போயிடுச்சுடா, எப்போ அலர்ட்டாக தானே இருப்பேன், திடீர்னு என்னாச்சுடா உனக்கு? ஆதி சைலண்ட்டாக இருக்காரு. ஷாம், டே உன்னை தானே கேட்குறேன், சொல்லுடா. ஆதி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஷாம், அவன் பார்வதி குத்திடக்கூடாதுன்னு மட்டும்தான் என் மைண்டில் தோணுச்சு, என்னால் அப்போ எதையும் யோசிக்க முடியல. ஷாம், சரி விட, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அதுவே எனக்கு போதும். அரண், ரோ நாங்கள் எல்லோரும் துடிச்சு போயிட்டோம் ப்ரோ, எல்லாத்தோடய அண்ணி எப்படி எழுந்தாங்க தெரியுமா, பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. ஆதி கண் கலங்க அருணை பார்க்குறாரு. ஷாம், அருண் சுமாரிடா. அருண் சைலண்ட் ஆகிடுறாரு. ஆஷிகா, ஆதி இப்போ நீ நல்லா இருக்கில்ல, உனக்கு இப்படி ஆனதை கேள்விப்பட்டதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இப்போ உன்னை பார்த்ததுதான் எனக்கு சந்தோஷம். எல்லோரும் ஆதி நல்லா விசாரிக்கிறாங்க. ஆதிக்கு யார் பேசுகிறதும் கேட்கல, அமைதியாக படுத்துட்ருக்காரு. அவர் மைண்ட் ஃபுல்லாக பார்வதி தான் இருக்கா. அகிலாமா ஆதியை பார்க்குறாங்க. ஆதி கண்ணோரத்தில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அகிலாமாவுக்கு ஆதியை பார்க்க கஷ்டமாக இருக்குது. வணச்சன், என் ஆதி நீ என்னமோ சொன்னியே, அந்த பார்வதியாலையும் உன் வயிற்றில் இருக்க குழந்தையாலையும் உனக்கு எந்த ஆபத்து வராதுன்னு, ஆனே போ இருக்க ஆபத்து வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்ருக்க. ஆதி கோபமாக அத்தைன்னு கத்துறாரு. அவருக்கு ஸ்டமன் பெயினாக ஆணு வயிற்றில் கை வைக்கிறாரு. அகிலாமா பாத்திரி போய் ஆதி கையை பிடிக்கிறாங்க. ஆதிம்மா அவங்களேருந்து போக சொல்லுங்கம்மா. அகிலா, வணச்சா முதல்ல இங்கேருந்து போ. ஐஸ்வர்யாசி இந்த மித்ரா நீங்களும் போங்க. அருண், நீ கூட்டிகிட்டு போ. என்னங்க, நீங்களும் அத்தையும் கூட போங்க. பாட்டி, என்ன மகிழா, ஆதி இப்போ தான் கண் முழிச்சிருக்கான், நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறோமே, பார்வதி வேறு என்ன கண் முழிக்கல, அவளை பார்த்துட்டு போகிறோமா? அகிலா, அத்தை பார்வதி கொண்டாகாது, அவள் நல்லபடியாக கண் முழிப்பா, நீங்கள் எல்லோரும் போயிட்டு அப்புறம் வாங்க, நானும் ஷாமா மட்டும் இங்கே இருக்கோம். பாட்டி, சரிம்மா. பாட்டி ஆதி கணத்தை தொட்டு பார்த்துரு ஆதி, பார்வதி சீக்கிரம் கண் முழிச்சிடுவா. ஆதி இன்னும் தலையாட்டுறாரு. எல்லோரும் போகிறாங்க. ஆஷிகா மட்டும் நிற்கிறா. அகிலா, ஆஷிகா நீயும் போமா? ஆஷிகா, ஆன்ட்டி நானும் உங்கள் கூட வந்து ஆதியை பார்த்துக்கிறேனே.
அகில் அம்மா உங்கள் கண்ணை சுருக்கி ஆஷிகாவை பார்க்குறாங்க. ஆஷிகா ஜர்காகரா. ஆஷிகா, அது வந்து ஆண்டி உங்களுக்கு தான் ஹெல்ப் தேவைப்பட்ட, என்ன பண்ணுறது? அதான் கேட்டேன் ஆண்டி. அகிலா, அதுக்கு தான் ஷாமி என் கூட இருக்கான்ல, நீ இருக்க வேணாம், வீட்டுக்கு போமா? ஆஷிகா ஓகே ஆண்டி, நான் அதிகம் பார்த்து வெளியே போகிறான். எல்லோரும் போனதும் நர்ஸ் அண்ட் வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சரில் பார்வதி ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஆதித்யம் பார்க்குறாரு. பார்வதி பாட்டு வேகமாக பெட்லேருந்து எழுந்துக்கு போகிறாரு. ஷாம் வந்து ஆதியை பிடிக்கிறாரு. ஷாம், டே ஆதி பொறுமையாக இருடா, நீ எங்கே இருந்துக்கு பார்க்குற, கையில் ட்ரிப்ஸ் எழுதுடா. ஆதி, ஷாம் நான் பார்வதிக்கிட்ட போகணும். ஷாம், பார்வதி இங்கே தானடா இருக்க போகிறா? ஆதி எதுவும் பேசலை. நர்ஸ் பார்வதி பெட்டை ஆதி பெட்டுக்கு பக்கத்துலேயே போடுறாங்க. அகிலாமா ஷாம் கிட்டே வெளியே போகலான்னு கண்ணை காட்டுறாங்க. ஷாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அண்டின் கண்ணால் சொல்லிட்டு வெளியே போக அகிலாமா வெளியே போகிறாங்க. நர்ஸ் அண்ட் வார்ட் பாய் முன்னாடியே போயிட்டாங்க. ஆதி கண்ணீரோட பொண்டுட்டின் பார்வதி கணத்தில் கை வைக்கிறாரு. பார்வதி, மாமா மாமன் மனோகரா, ஆதிக்கு அது கேட்குது. ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கேன். ஆதி, பொண்டுட்டி இங்கே பார்வதி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், பாருமா? பார்வதி தலை மெதுவாக தடவி கொடுக்குறாரு. பார்வதி மனோகரை ஸ்டாப் பண்ணுறா. ஆதி கஷ்டப்பட்டு நான் வந்து பெட்ரோட கார்னருக்கு வந்து எக்கி பார்வதி ஃபோரட்டில் கிஸ் பண்ணுறாரு. அவர் ஸ்டமக் பெயின் ஆகுது, ஆன்லேஸாக கத்துறாரு. பார்வதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி அதை பார்த்து பார்வதி கணத்தில் லேசாக தட்டுறாரு. பார்வதி கண்ணு மிக அசைக்குது. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. உள்ள இருக்க வழியும் தனி ஒரு சந்தோஷம் தெரியுது. பார்வதி மெதுவாக கண்ணை திறக்கிறான். ஆதி கண் கலங்க லோ வாய்ஸில், ஓய் பொண்டாட்டி, பார்வதி திடுக்கிட்டு திரும்புகிறா. ஆதி பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி கண்ணீரோட, மாமா நீங்கள் எழுந்துட்டிங்களா? உங்களுக்கு ஒன்றாகலே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்களேன்னு. ஆதி முதல்ல கையை வச்சு தடவை பார்க்குறா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி கையை அழுத்தி பிடிச்சி, எனக்கு ஒன்றில் பொண்டுட்டி, நான் தான் சொன்னேன்ல ஒன்றுட்டு போக மாட்டேன்னு. திரும்ப வந்துட்டேன், உனக்கு இப்போ சந்தோஷமா? பார்வதி கண்ணீரோட இன்னும் தலையாடுறான். ஆதி பார்வதி நெத்தியில் ஒரு நெத்தி முட்டுறாரு. பார்வதி அப்படியே ஆதினிக்கு சுற்றி கட்டிக்கிறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஆதி, இப்போ எதுக்கும் அழுதுட்டுருக்க, எனக்கு தான் ஒன்றும் இல்லை இல்லை. பார்வதி ஆதி கையை பிடிச்சி, இல்லை மாமா, உங்களை அந்த நிலைமையில் பார்த்தத என்னால் இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியல மாமா. உங்களுக்கு எவ்வளோ ரத்தம் போச்சு அதை பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு மாமா. உங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகியிருந்தால் நானும் உங்கள் கூடவே வந்திருப்பேன். ஆதி கண்ணீரோட பார்வதி தலைமுறையில் கையை விட்டு அவளை கிட்டெழுத்து லிப்பில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஆதி பெட்டில் சாஞ்ச மாதிரி படுத்துட்ருக்காரு. பார்வதியோ பெட்டில் சைடாக படுத்துட்ருக்கா. ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணி எழுந்துக்கு பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. பார்வதி வேகமாக எழுந்து உட்காந்து ஆதியை பிடிக்கிறா. ஆதி, ஏ பொண்டாட்டி பொறுமையாம்மா, இவ்வளோ வேகமாக எழுந்திருக்கிறேன். பார்வதி, என்னை விடுங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வலிக்குதா மாமா? ஆதி, இல்லை வலிக்கல. பார்வதி கண்ணீரோட, வலிக்காமல் தான் கத்துனீங்களா மாமா? ஆதி சைலண்ட்டாக இருக்காரு. பார்வதி ஆதி கண்ணை தொட்டு அவர் நெத்தியில் கிஸ் பண்ணுறா. அவர் ஐஸில் கிஸ் பண்ணுறா, செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறா. ஆதி பார்வதி ஒன் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி அவர் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறாரு. பார்வதி டக்குன்னு ஆதிக்கிட்டு இருந்து விலகிறா. ஆதி, என்னாச்சு பொண்டாட்டி? பார்வதி, மாமா உங்களுக்கு வலிக்கும், நான் தள்ளியே இருக்கேன். ஆதி, ஓய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள டோர் நாக் ஆகுது. பார்வதி ஆதிக்கிட்டு இருந்து விலகி பெட்டில் உட்காரா. அகிலா ஷாம் அர்ஜுன் மீதுன்னு உள்ளே வராங்க. அர்ஜுன், என்ன பார்வதி இப்போ எப்படி இருக்கீங்க? பார்வதி, எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். அர்ஜுன் சின்ன ஸ்மெயிலோட, என்னம்மா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இப்போ டாக்டர்ன்னு சொல்கிறேன். ஓ, ஹஸ்பண்ட் போலீஸ்டாரு, இனி இவன் யார் நமக்குன்னு டாக்டர் ஆக்கிட்டீங்களா? பார்வதி, அச்சோ அப்படிலாம் இல்லைண்ணா. அர்ஜுன், இதான் நல்லாயிருக்கு. ஆதி புரியாமல் அர்ஜுனை பார்க்குறாரு. அர்ஜுன் அதை பார்த்து, என்ன ஆதி உங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லை, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். உங்களை ஆம்புலன்ஸில் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே அந்த டாக்டர், இது போலீஸ் கேஸ், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுன் கண்டினியூஸ், அதுக்கு இவங்க என் மாமாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க டாக்டர்னு காலில் விழுந்து அழுந்தாங்க. அப்போ தான் நான் இவங்கள பார்த்தேன். ஆதி கஷ்டமாக இருக்குது பார்வதி பார்க்குறாரு. பார்வதி கீழே குனிஞ்சிட்ருக்கா. அகிலா மைன்வெஸ் நீ தான் ஆதிக்கு பொருத்தமானவன், இப்போ நம்ம முழுசாக புரிஞ்சுட்டு பார்வதின்னு ஸ்மெயில் பண்ணுறாங்க. அர்ஜுன், அப்போ நான் என்னென்னு கேட்டதுக்கு உங்களை யாரோ கத்தியால் குத்துனதாக சொன்னாங்க. அதுவும் என்னை ஃபஸ்ட் டைமே அண்ணான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு இவங்க அண்ணான் கூப்பிட்டதும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இவங்க கண்ணீரை பார்க்கும்போது கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் தான் நார்மலாகினாங்க. அது மட்டுமே அவங்களுக்கு பிளட் தேவை ரெட் குரூப்னு சொன்னதும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரே பிளட் குரூப் தான், நான் பிளட் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால நாங்கள் உங்கள் பிளட் எடுக்கலை. அப்புறம் உங்கள் அம்மா இதோ இவர் தான் உங்களுக்கு பிளட் கொடுத்தாங்கன்னு மித்துனை காட்டுறாரு. ஆதி, மித்துன் நீங்கள் எப்படிங்க? மித்துன், அது என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் உடம்பு சிலின்னு அட்மிட் ஆகியிருந்தார்.
அதான் அவரை பார்க்க வந்தேன். அப்போ தான் பார்வதி பார்த்தேன். பார்வதி அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, என் மாமாவுக்கு பிளட் கொடுத்ததுக்கு. நீங்கள் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா பிளட்டுக்கு நாங்கள் எங்கே போயிருப்போம். மிதுன் அடே என்னம்மா நீ, அண்ணாக்கு யாரோ டேங்க்ஸ் சொல்வாங்களா? இப்போ என் தங்கச்சி நீ சந்தோஷமாக இருக்கில்ல, அது போதும் எனக்கு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அர்ஜுன் ஓகே ஆதி, உங்களையும் பார்வதி கொஞ்சம் செக் பண்ணும். ஆதி அர்ஜுன் ஆதியை செக் பண்ணுறாரு. அவர் கையில் ட்ரிப்ஸ் ரிமூவ் பண்ணி விடுறாரு. அர்ஜுன் ஆதி பர்ஃபெக்ட்லி ஆல்ரெட், 1 வீக் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா காயம் ஆறிடும். 2 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும். ஆதி இல்லை அர்ஜுன், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் என்னமோ மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி மட்டும் இங்கே இருக்கேன், நாளைக்கு நீ டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க. பார்வதி மாமா ஆதி நீ இருப்புன்றி நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் ஓகே ஆதி, நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க, ஆனால் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆதி ஓகே டாக்டர். அர்ஜுன் ஆதி நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, என்னை அர்ஜுனே கூப்பிடுங்க, டாக்டர்னெலாம் கூப்பிட வேணாம். ஆதி அர்ஜுன் இப்போ பார்வதியும் செக் பண்ணுமா? அர்ஜுன் பார்வதிக்கு பிபி செக் பண்ணுறாரு. அர்ஜுன் பார்வதி நீ இப்போ ஓகே தான், ஆனால் இனிமேல் இப்படி டென்ஷன் ஆகாமல் இருங்க, அதான் உனக்கும் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு நல்லது. பார்வதி சரிண்ணா. அர்ஜுன் ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். அம்மா இவங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க ஜூஸை தான் கொடுங்க. அகிலா ஓகே அர்ஜுன். அர்ஜுன் லியூஸ் மித்துன் ஓகே பார்வதி, அப்போ நானும் கிளம்புறேன், நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன். பார்வதி சரிண்ணா. மித்துன் அகிலா ஷாம் ஆதிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஷாம் ஆண்டி நான் போய் ஆதி பார்வதிக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன். அகிலா சரி ஷாம். ஷாம் போகிறாரு. அகிலா ஆதி நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க. ஆதி சரிம்மா. அகிலா அம்மாவும் வெளியே போகிறாங்க. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி மாமா நீங்கள் படுத்துக்கோங்க. ஆதி இல்லை வேண்டாம், நான் உட்காந்துருக்கேன். பார்வதி ஆதி என்னால் தானே உனக்கு கஷ்டம். பார்வதி இல்லை மாமா, என்னால் தானே உங்களுக்கு கஷ்டம், என்னை காப்பாற்ற வந்தது தானே உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு. ஆதி இல்லை பண்ணிட்டு ஒன்றால் எனக்கு கஷ்டம் இல்லை, ஒருவேளை அவனை குத்திருந்ததா நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன், அதனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அர்ஜுன் எனக்காக இவ்வளோ துடிச்சன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம். பார்வதி ஆதி வயல கை வைக்கிறா. பார்வதி இப்போ அதை பற்றி பேச வேணாமாம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாமா. ஆதி நீயே ரெஸ்ட் எடு. பார்வதி ஷாம் ஜூஸ் வாங்கிட்டு வராரு. ஷாம் தங்கச்சி இந்தம்மா நீயும் ஆதியும் ஜூஸ் குடிங்க, நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்வதி இந்தாங்கம்மா நீங்கள் முதல்ல ஜூஸ் குடிங்கம்மாம்மா. ஆதி நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, நீ ஃபஸ்ட்டு குடிப்போண்டாட்டி. பார்வதி இல்லைம்மாம்மா நீங்கள் குடிங்கம்மாம்மா. ஆதி நான் சொன்னால் கேப்பில குடிமான்னு பார்வதி கையிலேருந்து ஜூஸ் காசு வாங்கி ஆதியே பார்வதி ஜூஸ் குடிக்க வைக்கிறாரு. பார்வதி கொஞ்சம் குடிச்சிட்டு ஆதி குடிக்க வைக்கிறா. ஆதி கொஞ்சம் குடிச்சிட்டு பார்வதி கொடுக்குறாரு. ரெண்டு பேர் ஜூஸ் குடிச்சிட்டு முடிக்கிறாங்க. ஆதி பொண்டட்டி இங்கே வான் கையை விரிச்சு காட்டுறாரு. பார்வதி இல்லை மாமா நான் இங்கே இருக்கேன். ஆதி உன்னை வான்னு சொன்னேன். பார்வதினு ஆதி பக்கத்தில் உட்காந்து அவர் தோலை சாஞ்சுக்கிறா. ஆதி பார்வதி ஒன் ஹேண்டில் ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி கண் கலங்குறா. ஆதி பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. ஆதி ஸ்டமக் மேலே இருக்க கட்டை தொட்டு பார்க்குறா. பார்வதி வலிக்குதா மாமா? ஆதி இல்லை பொண்டட்டி வலிக்கல. பார்வதி பொய் சொல்லாதீங்க மாமா. ஆதி சரி விடு, லைட்டாக வலிக்குது தான், சீக்கிரம் சரியாயிடும், நீ ஃபீல் பண்ணாத. பார்வதி முன்ன தலையாடுறா. ஆதி பார்வதி ஹெட்டில் ஒரு ஹெட்டை சாய்ச்சிக்கிறாரு. சீன் ஃப்ரீஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.